மட்டன் குருமா செய்யறதுக்கு நம்ம அடுப்புல குக்கரை வச்சு சூடு பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலா ஐட்டத்தை சேர்த்துறலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திரப்பூ, ரெண்டு ஏலக்காய், 4 கிராம்பு கொஞ்சமா பட்டை, அடுத்து 3 பச்சை மிளகாய், இந்த கீரி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்துட்டு 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் கட் பண்ணது இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கல் உப்பு தேவையான அளவு. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதையும் நம்ம இந்த தக்காளியோட சேர்த்து வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கணும். பாருங்க நம்ம மட்டனை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 7 விசில் விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த குருமால வந்து இந்த 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம். போட்டு வேக விடலாம்.
பத்து முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு மூணு பச்சை மிளகாய் அரை மூடி தேங்காய் இப்போ இதை அரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம தேங்காய் அரைச்சாச்சு இப்போ இந்த குருமாவை ஊத்திடலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுருவோம் உருளைக்கிழங்கு வேகணும் இல்லைங்களா குக்கர் ஓபன் பண்ணி பாத்தறலாம் பாருங்க நம்மளோட மட்டன் குருமா ரெடி ஆயிச்சு மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிப்போம்